எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் 2018 க்வெஸ்சன் பேப்பர் வித் ஆன்சர்ஸ். நம்ம வந்து பார்க்க போகிறோம் 2018 க்வெஸ்சன் பேப்பர் எஸ்ஐ எக்ஸாம், அதாவது சப் இன்ஸ்பெக்டர் 2018 க்வெஸ்சன் பேப்பர் 2018. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் முதல் பகுதி 2018 எஸ்ஐ எக்ஸாம் சப் இன்ஸ்பெக்டர் 2018. புறநானூறு சரியாக பிரித்தெழுதுக. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. அடுத்தது பாஸ்போர்ட் என்ற சொல்லின் தமிழாக்கம் கடவுச்சீட்டு. 20ஆம் நூற்றாண்டின் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் பாரதியார். அடுத்தது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் வாணிதாசன். தாம் இயற்றிய ராமகதைக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கிறித்துவ கம்பர் ஹெச்ஏ கிருட்டிணப்பிள்ளை, ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. அடுத்தது சிறிய திருவடி என்று அழைக்கப்படுபவர் அனுமன். அடுத்தது நெடுந்தொகை என குறிப்பிடப்படும் நூல் அகநானூறு. அடுத்தது இமயம் எங்கள் காலடியில் எனும் கவிதை தொகுப்பு நூலின் ஆசிரியர் ஆலந்தூர் மோகனரங்கன். அடுத்தது செலக்ட் தி லிம்பாய்டு ஆர்கன் விச் பிகம்ஸ் அட்ரோஃபி ஆஃப்டர் பியூபர்டி. இதுக்கு சரியான விடை தைமோஸ், அதாவது என்னன்னா பருவமடைந்த பிறகு அதன் அளவில் சிறியதாகும் நிணநீர் உறுப்பை தேர்ந்தெடு. இதுக்கு சரியான விடை மைத்தஸ். அடுத்தது செர்னோபில் அணு உலை விபத்து நடைபெற்ற இடம் ரஷ்யா. பெரும்பான்மையான செயற்கை பேஸ்மேக்கர்களில் பயன்படுத்தப்படும் பேட்டரி வகை லித்தியம் பேட்டரிகள், லித்தியம் பேட்டரிகள். அடுத்தது 14வது கேள்வி மண்புழுவில் காணப்படும் இடப்பெயர்ச்சி உறுப்பு உடல் நுண்முட்கள். அடுத்தது 15வது கேள்வி மனிதனின் உடல் செல்லில் 45 குரோமோசோம்களுடன் காணப்படும் பால் இனத்திரிபு டர்னரின் குறை கூட்டு வெளிப்பாடு. அடுத்து 16வது கேள்வி வாசோப்ரஸின் ஹார்மோன் குறைவினால் தோன்றும் நோய் டயாபெடிஸ் இன்சிபிடஸ். இசிஜி எடுக்கப்படும் போது பி அலையின் கால அளவு 0.1 வினாடி. அடுத்தது எய்ட்ஸ் நோய்க்கு கொடுக்கப்படும் ஆன்டிவைரஸ் மருந்து அசிட்டோதைமிடின். அடுத்தது 19வது கேள்வி மனிதனில் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் கருவி. இதுக்கு சரியான விடை ஸ்பிக்மோ மோனோமீட்டர். அடுத்தது சுதந்திர இந்தியாவின் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சரவைக்கு தலைமையேற்றவர் இதுக்கு சரியான விடை மொரார்ஜி தேசாய். அடுத்தது விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1856. அடுத்து 22வது கேள்வி 1930ஆம் ஆண்டு சாரதா சட்டப்படி பெண்களுக்கு குறைந்தபட்ச திருமண வயது 14. 1930ஆம் ஆண்டு படி. அடுத்தது 23வது கேள்வி இங்கிலாந்தில் கெட்டியான மேற்பரப்பு கொண்ட தார் சாலையை அமைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜான் மெக்கடாம். அடுத்தது 24வது கேள்வி ரோம் பெர்லின் டோக்கியோ அச்சு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1936. சூரியன் புவிக்கு மிக அருகில் காணப்படும் நாள் ஜனவரி 3. கண்ட நகர்வு கொள்கையை வெளியிட்டவர் வெகனர். அடுத்தது ஆற்றின் வளைவு மற்றும் நெளிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மியாண்டர். முதல் புவினால் கொண்டாடப்பட்ட நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் யுனைடெட் ஸ்டேட்ஸ்.
அடுத்தது ஜம் சாகுபடி இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடைமுறையில் உள்ளது அஸ்ஸாம் பொருளாதார வளர்ச்சி எதன் அடிப்படையில் அளவிடப்படுகிறது உண்மையான தேசிய வருமானம் அடுத்தது டேஷ் என்பது ஒரு நிறுவனத்தில் ஊழியர் நிலைப்பாட்டின் ஒரு உயர்நிலைக்கு அழைத்து செல்வதாகும் இதுக்கு சரியான விடை பதவி உயர்வு அடுத்து 32வது கேள்வி டேஷ் என்பவர் மற்றவர்களை வழிநடத்தி செல்வதற்கு இயக்கவும் செய்வான் இதுக்கு சரியான விடை தலைவர் அடுத்தது 33வது கேள்வி ஒரு ஒப்பந்தம் என்பது சட்டப்பூர்வமாக அமல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் அல்லது வாக்குறுதிகள் மீறப்பட்டால் காயமடைந்த கட்சி சட்ட ரீதியிலான அனுகூலங்களை அணுக அனுமதிக்கும் அடுத்தது ஒரு பழுதுபார்க்கும் பழுதுபார்த்தல் சேவை என்பது தொட்டுணர முடியாத செயல்பாடு அல்லது நன்மை ஒருவர் மற்றவர்களுக்கு அளிப்பதாகும் அடுத்த கேள்வி உயர்நீதிமன்ற நீதிபதி 64 வயது வரை மன்னிக்கவும் 62 வயது வரை பதவி வகிப்பார் உயர் நீதிமன்ற நீதிபதி 62 வயது வரை பதவி வகிப்பார் அடுத்து புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜி இன் மதிப்பு அதிகமாகும் நலனாவச்சுங்க புவி சுழல்வது நின்றுவிட்டால் நிலநடுக்கோட்டு பகுதியில் ஜி இன் மதிப்பு அதிகமாகும் அடுத்த கேள்வி ஹைட்ரஜன் குண்டின் தத்துவம் அணுக்கரு இணைவு அடுத்து மனித உடலில் சராசரி வெப்பநிலை 98.4 ஃபாரன்ஹீட் மற்றும் 37 டிகிரி செல்சியஸ் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எதில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் கடத்துத்திறன் அதிகரிக்கின்றது இதுக்கு சரியான விடை குறை கடத்திகள் அர்ஜா மேஜர் என்பது நட்சத்திர கூட்டம் அர்ஜா மேஜர் என்பது நட்சத்திர கூட்டம் அடுத்தது பார்வை புலம் அதிகமாக இருப்பது குவியாடி பார்வை புலம் அதிகமாக இருப்பது குவியாடி மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த தனிமம் தேலியம் கீழ்கண்ட எந்த சேர்மம் பற்குழியை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது இதுக்கு சரியான விடை கால்சியம் டைஃப்ளூரைடு போர்டாக்ஸ் கலவை என்பது எச்சேர்மமும் கார்பன் காப்பர் சல்பேட்டும் கலந்த கலவையாகும் போர்டாக்ஸ் கலவை என்பது கால்சியம் ஹைட்ராக்சைடும் காப்பர் செல்பேட்டும் கலந்த கலவையாகும் அடுத்து 45வது கேள்வி பாலித்தீன் தயாரிக்க பயன்படும் வினையூக்கி டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு சோடியம் பென்சோயேட்டின் பயன் உணவு பாதுகாப்பான் சோடியம் பென்சோயேட்டின் பயன் உணவு பாதுகாப்பான் அடுத்தது முடி மற்றும் நகங்களில் உள்ள வேதிப்பொருள் கெராட்டின் முடி மற்றும் நகங்களில் உள்ள வேதிப்பொருள் கெராட்டின் ஹிப்னான் எனும் பெயரில் மனோவகிய மருந்தாக பயன்படும் சேர்மம் அசிட்டோஃபீனோன் கிஃப்னான் எனும் பெயரில் மனோவசிய மருந்தாக பயன்படும் சேர்மம் அசிட்டோஃபீனோன் விண்டர்கிரீன் எண்ணெய் என்பது மெத்தில் சாலிசிலேட் விண்டர்கிரீன் எண்ணெய் என்பது மெத்தில் சாலிசிலேட் அடுத்தது குளிர் பிரதேசங்களில் உள்ள கார்களில் ரேடியேட்டர் நீர் உறையாமல் தடுக்க எத்திலீன் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது அது நீரின் உறைநிலையை குறைக்க குளிர் பிரதேசங்களில் உள்ள கார்களில் ரேடியேட்டர் நீர் உறையாமல் தடுக்க எத்திலீன் கிளைக்கால் சேர்க்கப்படுகிறது அது நீரின் உறைநிலையை குறைக்க அடுத்தது நீர் வடிதலின் போது உருவாகும் திரவம் தூய நீர் அடுத்தது பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மாலிப்டீனம் நைட்ரோஜினேஸ் துத்தநாகம் ஆக்சின் மெக்னீசியம் பச்சையம் சல்ஃபர் மெத்தியோனின் அடுத்தது குரோமோசோம் என்ற பெயரை அறிமுகப்படுத்தியவர் வால்டயர் அடுத்தது லிட்மஸ்தால் எந்த லைக்கனில் இருந்து பெறப்படுகிறது இதுக்கு சரியான விடை ரூச்சல்லா மாண்டோகினி அடுத்தது பின்வருவனவற்றுள் எது ஆர்கிபாக்டீரியம் இதுக்கு சரியான விடை மெத்தனோ பாக்டீரியம் அடுத்தது யூரியா உருவாகும் இடம் கல்லீரல் யூரியா உருவாகும் இடம்
கல்லீரல் அது வெளியேற்றும் இடம் தான் சிறுநீரகம் நல்லா வச்சுங்க உருவாகும் இடம் கல்லீரல் வெளியேற்றும் இடம் சிறுநீரகம் அதனால வந்து குழப்பிக்க வேண்டாம் அடுத்தது பெண்களுக்கான நிலையான கருத்தடை முறை டியூபெக்டமி டியூபெக்டமி மைட்டாசிஸ் செல் பிரிதலின் போது செல்களை நடுநிலை கட்டத்தில் நிறுத்தி வைக்க உதவுவது கால்சிசின் அடுத்த கேள்வி கார்பன் டை ஆக்சைடை விட 20 மடங்கு அதிகமாக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும் வாயு மீத்தேன் அடுத்தது தைராக்சினில் உள்ள அயோடின் சதவீதம் 70% செல்லின் ஆற்றல் நாணயம் என்பது ஏடிபி செல்லின் ஆற்றல் நாணயம் என்பது ஏடிபி எருக்கு செடியில் காணப்படும் இலை அமைவு எதிர் இலை அமைவு குறுக்கு மறுக்கு அடுத்தது பக்கவேர்கள் இவற்றிலிருந்து தோன்றுகின்றன இது சரியான விடை பெரிசைக்கிள் இரத்தம் உறைதலுக்கு தேவையான வைட்டமின் எது கே இரத்தம் உறைதலுக்கு தேவையான வைட்டமின் கே தூரப்பார்வையை சரி செய்ய பயன்படுத்தப்படும் லென்ஸ் குழி லென்ஸ் கிட்ட பார்வையினா குவி லென்ஸ் தூரப்பார்வையினா குழி லென்ஸ் வீரசோலியம் என்ற நூலின் ஆசிரியர் புத்தமித்திரர் சுமத்ரா தீவில் உள்ள இந்து அரசு ஸ்ரீ விஜயம் ஸ்ரீ விஜயம் அடுத்தது அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் தென்னிந்திய படையெடுப்புக்கு தளபதியாக இருந்தவர் மாலிக் கபூர் அடுத்தது ஷாஜகானின் இயற்பெயர் குர்ரம் அடுத்த கேள்வி உலகின் முதல் ரயில் பாதை 1825 ஆண்டு தொடங்கப்பட்டது இங்கிலாந்தில் உலகின் மிக நீளமான பிளவு பள்ளத்தாக்கு பைகால் பிளவு பள்ளத்தாக்கு பைகால் பிளவு பள்ளத்தாக்கு அடுத்தது பின்வரும் நோற்றில் எது வேதியியல் சிதைவு கார்பனேற்றம் கார்பனேற்றம் வான்வழி புகைப்படம் எடுக்கும் முறை முதன் முதலில் பலூன் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1858 வான்வழி புகைப்படம் எடுக்கும் முறை முதன் முதலில் பலூன் மூலம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் 1858 அடுத்தது உலகளவில் உயிர் பன்மையில் இந்தியாவின் பங்களிப்பு 8% இந்தியாவில் புலிகள் காப்பகம் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1973 தமிழ்நாட்டில் உள்ள முப்பந்தல் என்ற இடம் எதற்கு பிரசித்தி பெற்றது இதுக்கு சரியான விடை காற்றாலை ஆற்றல் விண்ட் எனர்ஜி அடுத்தது இந்தியாவில் 14 வங்கிகள் எந்த ஆண்டில் தேசியமயமாக்கப்பட்டன 1969 பணக்கொள்கையை அமல்படுத்துவது மைய வங்கி பணக்கொள்கையை அமல்படுத்துவது மைய வங்கி அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் என்பது வரி புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆடம் ஸ்மித் அடுத்தது எந்த நாட்டில் தலைவர் முறை அரசாங்கம் செயல்படுகிறது அமெரிக்கா அடுத்தது பின்வரும் நாட்டில் எந்த வரி மாநகராட்சியால் வசூலிக்கப்படுவதில்லை இதுக்கு சரியான விடை வாகன வரி அடுத்த கேள்வி தாராளமயமாக்குதல் இந்தியாவில் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது 1991 அடுத்த கேள்வி பஞ்சாயத்து ராஜ் 1959 ஆண்டு அக்டோபர் திங்கள் 2 நாளன்று ஜவஹர்லால் நேருவினால் துவக்கி வைக்கப்பட்டது அடுத்த கேள்வி மாநகராட்சி அரசியல் ரீதியான தலைவர் மேயர் மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் மேயர் புவியீர்ப்பு மாறிலி ஜியின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் கிலோகிராம் ஸ்கொயர் அதாவது கிலோகிராம் இன்வர்ஸ் அடுத்தது ரூபி லேசரிலிருந்து வெளிப்படும் ஒளியின் நிறம் சிவப்பு ரூபி லேசரிலிருந்து வெளிப்படும் ஒளியின் நிறம் சிவப்பு அடுத்தது ஒளி ஃபோட்டான் பெற்றிருப்பது ஆற்றல் மற்றும் சுழி ஓய்வு நிறை அடுத்த கேள்வி ஒரு குழி லென்ஸின் குவிய தூரம் 4 மீட்டர் எனில் லென்ஸின் திறன் -0.25 டி அடுத்த கேள்வி ஒரு கலோரி என்பது 4.186 ஜூல் சூரிய ஒளி புவியை வந்தடைய ஆகும் நேரம் 8:20 வினாடி இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்தது ஹெக்ஸா டெசிமல்
எண் தொகுப்பில் அடிப்படை எண் 16. அடுத்தது 1 டெஸ்லா என்பது வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர், அதாவது மீட்டர் பவர் மைனஸ் 2. அடுத்தது ஒரு வானியல் அலகின் மதிப்பு 1.496 × 10^11 மீட்டர். ஒரு கிராம் நிறையுள்ள பொருளானது முழுவதுமாக ஆற்றலாக மாற்றப்படுகிறது எனில் அதன் மதிப்பு 9 × 10^16 ஜூல். அடுத்தது அணுமின் உலையில் பயன்படுத்தப்படும் எரிபொருள் யுரேனியம் 235. அடுத்த கேள்வி சிகரெட் பற்றவைப்பானில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை, சிகரெட் பற்றவைப்பானில் பயன்படுத்தப்படும் உலோக கலவை மிஸ் உலோகம். அடுத்தது அதிக ஊடுருவும் தன்மையுடைய கதிர் காமா கதிர், தி பிஹெச் ஸ்கேல், அதாவது என்னது, ஹைட்ரஜன் அயனியின் செறிவை கண்டறிய பயன்படும் பிஹெச் அளவீட்டை நடைமுறைப்படுத்தியவர். ஹைட்ரஜன் அயனியின் செறிவை கண்டறிய பயன்படும் பிஹெச் அளவீட்டை நடைமுறைப்படுத்தியவர், இது சரியான விடை சோரன்சன். அடுத்த கேள்வி சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பொருள் கால்சியம் ஆக்சலேட், சிறுநீரக கல்லில் உள்ள வேதிப்பொருள் கால்சியம் ஆக்சலேட். அடுத்தது மயக்க மருந்தாக பயன்படும் சேர்மம் டையத்தில் ஈத்தர், டையத்தில் ஈத்தர். அடுத்தது கண்ணாடியுடன் வினைபுரியும் வேதி சேர்மம் ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். அடுத்த கேள்வி சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸில் காணப்படும் கனிமம், சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸில் காணப்படும் கனிமம், இதுக்கு சரியான விடை ஜிங்க், அதாவது துத்தநாகம். இது சரியா என்பதை பற்றி நீங்க வந்து கீழே எழுதுங்க, நான் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். துத்தநாகம் இது வந்து டவுட்டா இருக்குது. சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ் ஜிங்க். அடுத்தது பச்சையம் பி இன் மூலக்கூறு வாய்ப்பாடு, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கார்பன் 55 ஹைட்ரஜன் 70 ஆக்சிஜன் 6 N4 மெக்னீசியம் C55H70O6N4Mg. இதுதான் வந்து பச்சையம் பி இன் மூலக்கூறு வாய்ப்பாடு. அடுத்தது ஒரு தாவரத்தின் வயதை உறுதி செய்யும் பிரிவு கதிரியக்க கரிமகால கணக்கீடு, அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங். அடுத்தது சிவப்பு ஆல்கா என்று அழைக்கப்படும் பாசிகள் எந்த வகுப்பை சார்ந்தது, சரியான விடை ரோடோபைசி, ரோடோபைசி. அடுத்தது திரள் கணிக்கு எடுத்துக்காட்டு பலாப்பழம், திரள் கணிக்கு எடுத்துக்காட்டு பலாப்பழம். அடுத்தது ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சார்ந்தது, ஸ்பைக் எந்த மஞ்சரி வகையை சார்ந்தது ரெசிமோஸ். அடுத்தது கொழுப்பு உற்பத்தி மையம் எந்த செல் நுண்ணுறுப்பில் அதிகம் காணப்படுகிறது, சரியான விடை வலுவழுப்பான எண்டோபிளாச வலைபின்னல். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினையஸ், வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் லினையஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் 2018 குவெஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கும் மண்டலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த காணொலியில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க. அந்த தவறு ஏன் வந்து அந்த கேள்விக்கு இது சரியான விடை என்பதை பற்றிய காரணத்தையும் கீழே எழுதுங்க. தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இந்த கேள்வி தப்பு இந்த கேள்வி ரைட் அப்படின்லாம் எழுத வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில். உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுன்னா மட்டும் இந்த கேள்வி தவறானது இதுக்கு சரியான விடை இது அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.